அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல். இன்றைக்கி என்ன பண்ணுவாரா, ரம்ஜான் ஸ்பெஷலு. கேரளா பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படின்னா, நெச்சோர் மாதிரி வச்சுருக்கோம். சட்டி வச்சு பட்டை, ஏலக்காய், பிரிஞ்செல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி, பச்சை மிளகா, மல்லியெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி, ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றி அரிசி போட்டாச்சு. அது வெந்துக்கிட்டுருக்கு. நம்ம வந்து கிரேவி பண்ணுறோம். எப்படின்னா, எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் போட்டு புதினா எல்லாம் போட்டுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா சிவப்பாக வறுத்தாச்சு. பொன்னிறமாக இதே மாதிரி வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இப்போ அதுவும் வதக்கிட்டு இருக்கோம். வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தயிர் ஊற்ற போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், தயிர் ஒரு 100 கிராம் தயிர், 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெங்காயம், 150 தக்காளி போட்டிருக்கேன், 1/5 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டை, 5 கிராம்பு, அன்னாச்சி பூ, கல்பாசி எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிடலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கனு. இது கிரேவி தான் மெயினு. இப்போ உப்பு வேற போட்டாச்சு. இது என்ன பண்ண போகிறோம், கிச்சனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். கிச்சன் இல்லை, சிக்கனை போட போகிறேன். வெயில் அது ஏதோ வாயில் வந்துக்கிட்டு வேர்த்து வேர்த்து வர ஊற்றுது. சிக்கன் போட்டாச்சு. பிரியாணி செடிக்குள்ளே போட்டுருந்தா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா கலக்க போகிறோம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் சூப்பராக வெந்துச்சு பாருங்க. இப்போ சிக்கன் வாங்கணும். இந்த சிக்கனில் வந்து தண்ணியை ஊற்ற வேண்டாம். இப்படி நம்ம வச்சிட்டோம்னா இதுலேயே வந்து நல்லா தண்ணி ஊறும். உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துடலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்குது. இதிலே வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் ஊற்றிடலாம். எல்லாமே இதிலே ஊற்றிடலாம். செம்ம காரமாக இருக்குது. 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டேன், அதே அவ்வளோ காரமாக இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறோம். இந்த கறி மசாலா எல்லாமே இந்த கறியில் வந்து குடிக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம். மல்லியலை போடலாம், புதினாவில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லியலை போடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், வேகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல். இன்றைக்கி என்ன பண்ணுவாரா, ரம்ஜான் ஸ்பெஷலு. கேரளா பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படின்னா, நெச்சோர் மாதிரி வச்சுருக்கோம். சட்டி வச்சு பட்டை, ஏலக்காய், பிரிஞ்செல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி, பச்சை மிளகா, மல்லியெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி, 1/1 தண்ணி ஊற்றி அரிசி போட்டாச்சு. அது வெந்துக்கிட்டுருக்கு. நம்ம வந்து கிரேவி பண்ணுறோம். எப்படின்னா, எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் போட்டு புதினா எல்லாம் போட்டுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா சிவப்பாக வறுத்தாச்சு. பொன்னிறமாக இதே மாதிரி வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இப்போ அதுவும் வதக்கிட்டு இருக்கோம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தயிர் ஊற்ற போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், தயிர் ஒரு 100 கிராம் தயிர், 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெங்காயம், 150 தக்காளி போட்டிருக்கேன், 1/5 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டை, 5 கிராம்பு, அன்னாச்சி பூ, கல்பாசி எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிடலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கனு. இது கிரேவி தான் மெயினு. இப்போ உப்பு வேற போட்டாச்சு. இது என்ன பண்ண போகிறோம், கிச்சனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். கிச்சன் இல்லை, சிக்கனை போட போகிறேன். வெயில் அது ஏதோ வாயில் வந்துக்கிட்டு வேர்த்து வேர்த்து வர ஊற்றுது. சிக்கன் போட்டாச்சு. பிரியாணி செடிக்குள்ளே போட்டுருந்தா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா கலக்க போகிறோம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். இப்போ சிக்கன் வாங்கணும். இந்த சிக்கனில் வந்து தண்ணியை ஊற்ற வேண்டாம். இப்படி நம்ம வச்சிட்டோம்னா இதிலே வந்து நல்லா தண்ணி ஊறும். உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துடலாம்.
உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஊற்றிடலாம். எல்லாமே இதிலே ஊற்றிடலாம். செம்ம காரமாக இருக்குது. ஒரு ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டேன், அதே அவ்வளோ காரமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அரைக்கப்பு தண்ணி ஊற்றுறோம். இந்த கறி மசாலா எல்லாமே இந்த கறியில் வந்து குடிக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம். மல்லியலை போடலாம், புதினால போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லியலை போடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், வேகட்டும். கிரேவி ரெடி ஆகிச்சு. சூப்பர் வாசனை. ஒரு கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். கறியெலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே இந்த சாதத்தை வாரி வைக்க போகிறோம். இது வந்து நெய் சாதம் மாதிரி பண்ணியிருக்கேன், ஆனால் இஞ்சி பூண்டு அதில் போடல. முக்கால் வேக்காட்டு தான் இருக்கணும், உதிரியாக இருக்கணும் சோறு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, பொரிச்ச வெங்காயம், அதனால திருப்பி இந்த கறியை தூக்கி போட்டுடலாம். ஆஃப் பண்ணலாம். திருப்பி வெங்காயம், மல்லித்தலை, புதினா. இப்போ வந்து கேசரி பவுடர் இருக்குல்ல, இதை கலக்கி ஊற்றுறோம். கலர் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நெய், அடுக்கு பிரியாணி, கேரளா பிரியாணி சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே லெமன் புரிஞ்சு ஊற்றுறேன். லெமன் புரிஞ்சு வச்சுட்டோம். இப்போ அப்புறமா தோசைக்கல்லை வந்து காய வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சிடலாம். வச்சு மூடி 10 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். ஸ்பெஷல் பிரியாணி 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே இங்கே 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்ருங்க. கிரேவி ரெடி ஆகிச்சு. சூப்பர் வாசனை. ஒரு கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். கறியெலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே இந்த சாதத்தை வாரி வைக்க போகிறோம். இது வந்து நெய் சாதம் மாதிரி பண்ணியிருக்கேன், ஆனால் இஞ்சி பூண்டு அதில் போடல. முக்கால் வேக்காட்டு தான் இருக்கணும், உதிரியாக இருக்கணும் சோறு. கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா,
பொரிச்ச வெங்காயம், அதனால் திருப்பி இந்த கறியை தூக்கி போட்டுடலாம். திருப்பி வெங்காயம், மல்லித்தலை, புதினா. இப்போ வந்து கேசரி பவுடர் இருக்குல்ல, இதை கலக்கி ஊற்றுறோம். கலர் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நெய் அடுக்கு பிரியாணி, கேரளா பிரியாணி சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே லெமன் கொஞ்சம் ஊற்றலாம். லெமன் பிரிஞ்சு ஊற்றிட்டோம். இப்போ அப்புறம் தோசைக்கல்லை வந்து காய வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சிடலாம். வச்சு மூடி 10 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். ஸ்பெஷல் பிரியாணி 10 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே இங்கே 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்ருங்க.